Hello friends, welcome to Kongu Nila Soru. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெசிபி, எக் பாஸ்தா தாங்க. ரொம்ப டேஸ்டியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக நல்ல ஹெவியாக சாப்பிட்ட ஃபீல் இருக்கும், பரோட்டா சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க எக் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு பாஸ்தாவை எடுத்து வச்சுக்கிறோம். இது ஒரு 3 பேருக்கு போதுமான அளவு இருக்குங்க. இப்போ கடாயை எடுத்து வச்சிட்டோம். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்ல நமக்கு தாராளமாக வேகும், அடியில் பிடிக்காமல் வேகும். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கணும். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பாஸ்தாவெல்லாம் அதில் கொட்டிக்கிறோம். தண்ணி நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்காமல் நமக்கு தாராளமாக வேகும், அடியில் ஒட்டாது. ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து நல்லா சிம்மிலையே வச்சு நல்லா வெந்து வந்துடும். 3/4 திட்டு அளவு நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும், தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே நம்ம நல்ல வலுவலுன்னு இருக்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரை பண்ணி அப்படியே வச்சுக்கிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ தாளிச்சுக்கலாங்க. கடாயை எடுத்து வச்சிட்டோம். எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெய் விட்டால் போதும். ஒரு 100-150 கிராம் வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறோம். நல்லா கிளாஸ் ஆட்டம் வதங்கி வர வரைக்கும் செஞ்சாச்சு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். பாஸ்தாவுக்கும் நம்ம போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்தில் அந்த உப்பு கரெக்டாக போய் செட் ஆகிருக்கும். இந்த ஐட்டம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே பிளான் பண்ணிக்கலாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 150 கிராம் நல்லா பழுத்து தக்காளியாக போடணும், இல்லை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இது நல்லா பழுத்து இருக்கிறதுனால நல்லா குழஞ்சி வெந்துடும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பைசிக்கு தகுந்தது மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் நான், 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு. பச்சை கொத்தமல்லியும் போட்டுட்டு அதெல்லாம் அந்த மசாலாலாம் செட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுறோம். சிம்மிலையே தான் வச்சுருக்கிறேன், இல்லைனா அடியில் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நல்லா எல்லாத்தையும் குழச்சி வர மாதிரி குழைவாக நம்ம அப்படியே மசித்து விட்டுடுறோம். லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி அப்படி கொண்டு வந்துடணும். இந்த உப்பு காரம் எல்லாம் போய் செட் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு சிம்மிலையே வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 எக்கை நம்ம அப்படியே உடச்சி விட்டுக்கிறோம். 2-3 நீங்கள் போட்டுக்கலாம், உங்களுடைய டேஸ்ட்டு தாங்க. இந்த எக்கு பெரிய பெரிய துண்டாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா பெரிய பெரிய துண்டாகவும் இருக்கும், அந்த மசாலாவும் தனித்தனியாக அப்படியே தெரியும். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு மசாலாவோட ஃபுல்லாக செட் ஆயிரணும் அப்படின்னா நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணால் பெரிய பெரிய துண்டாக தெரியும், நமக்கு எக் பொடி மாஸ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டாச்சு. நல்ல வலுவலுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக வந்துடும். ஒரு 8 நிமிஷம் நமக்கு வேகிற டைம் 8 நிமிஷம் தாங்க. எல்லாத்துலேயும் போய் நல்லா செட் ஆயிரும். கடைசியாக அந்த எக்கு போட்டிருக்கனால பெப்பர் தூள் 1/2 அப்படியே தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டுக்கிறோம். கொத்தமல்லி தலையை தூவிக்கிறோம்.
ஆனியன் தலை இருந்தது அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய எக் பாஸ்தா நல்ல ஃப்ளேவராக ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த சாஸ் எல்லாம் நம்மளோட டேஸ்ட்டு தாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கொங்கு நிலா சோறு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.